ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். தளபதி விஜய் தற்போது முருகதாஸ் டைரக்ஷனில் நடிச்சிட்டு வராரு. இந்த படத்தில் இவருக்கு ஜோடியாக கீர்த்தி சுரேஷ் நடிக்கிறாரு. இதில் ராதா ரவி வில்லனாக நடிக்க வரலட்சுமி சரத்குமார் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிக்க இருக்காரு. இந்த நிலையில் இந்த படத்துடைய இரண்டாம் கட்ட படப்பிடிப்பு சில நாட்களுக்கு முன்னாடி முடிஞ்சது. மூன்றாம் கட்ட படப்பிடிப்பு விரைவில் தொடங்க இருக்கு. மெர்சல் படத்தை தொடர்ந்து இந்த படத்துக்கும் ஏ ரஹ்மான் தான் மியூசிக் பண்ணுறாரு. ஆனால் விஜய் இதுவரைக்கும் ஏ ரஹ்மான் மியூசிக்கில் பாடினதே இல்லை. முதல் முறையாக இந்த படத்தில் ஏ ரஹ்மான் மியூசிக்கில் பாட இருக்காராமா? அதுவும் கூகுள் போல செம்ம ட்ரெண்டிங்கான சாங் ஒன்று தளபதி விஜய் பாட இருக்காராமா? இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்னாடி நடிகர் கருணாகரன் ட்விட்டரில் பதிவொன்று போட்டிருந்தாரு. சினிமா ஸ்ட்ரைக் நடந்துட்டு இருந்த நேரத்தில் சிறப்பு அனுமதியோட தளபதி 62 மற்றும் சில படங்களுடைய ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது. அது குறித்து மெர்சல் பாடல் வரியை முன்வைத்து தமிழன்னு சொன்னாலே திமிரேறும், இது உண்மையா இல்லை வெறும் பாட்டு மட்டும்தானா அப்படின்னும், ஸ்ட்ரைக் இருக்கு ஆனால் இல்லை அப்படின்னும் பதிவு பண்ணியிருந்தாரு. அவருடைய இந்த பதிவு விஜய் ரசிகர்களை கோபத்துக்கு உள்ளாக்கியது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பலவிதமான பதில்கள் வந்தது. தற்போது நடிகர் கருணாகரன் நடிகர் பிரகாஷ் ராஜுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லி ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாரு. ஏற்கனவே இருந்த கோபத்தின் காரணமா இந்த பதிவிலையும் விஜய் ரசிகர்கள் கருணாகரனை திட்டப்போக, இதனால கோபமடைந்த கருணாகரன் விரைவில் போலீஸ்ல புகார் அளிக்க இருக்கிறதா தற்போது தெரிவிச்சிருக்காரு. கருணாகரன் தற்போது வெளியிட்டிருக்கிற பதிவில் நடிகர்களுடைய படத்தை ப்ரொஃபைல் படமாக வச்சுக்கிட்டு தொடர்ந்து அவதூறாக பேசிட்டு வரத இதுவரைக்கும் பொறுத்துக்கிட்டேன், ஆனால் இனிமேல முடியாது, விரைவில் அதிகாரப்பூர்வமாக புகார் கொடுக்க இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு.